Nice and big. Ladies and gentlemen, this is a landmark moment. Ladies and gentlemen, I would request you to kindly please keep your eyes on the screen behind me on stage and continue. Nice and big. Ladies and gentlemen, this is a landmark moment. Ladies and gentlemen, I would request you to kindly please keep your eyes on the screen behind me on stage and continue watching as we shut the eyes and make the way to stand. We will be watching the order of the கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கேலரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கேலரிக்கு கலைஞர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தற்போது அந்த கேலரியை முதலமைச்சர் சுற்றி பார்க்கும் அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். சென்னை சீப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் 139 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிதாக கட்டப்பட்ட கேலரிக்கு கலைஞர் கேலரி என்று பெயர் சூட்டிய முதலமைச்சர் தற்பொழுது அதனை பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கின்றார். கடந்த 1925 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக சர்வதேச அளவில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த சேப்பாக்கம் மைதானம் என்பது இந்தியாவில் பழமையான மைதானங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த மைதானத்தில் புனரமைப்பு பணிகள் முடிந்து புதிதாக 5306 இருக்கைகள் கொண்ட இந்த கேலரி என்பது கட்டப்பட்டது. தற்பொழுது இந்த கட்டப்பட்ட கேலரியை அடுத்ததாக வரக்கூடிய போட்டிக்காக பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் விதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கின்றார். இதன் மூலமாக அங்கு மொத்தமாக மைதானத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கைகளின் எண்ணிக்கை என்பது 36,000 என்ற அளவில் புதிதாக சேர்ந்திருக்கிறது. புதிதாக திறக்கப்பட்ட இந்த கலைஞர் கேலரி அதனுடைய சிறப்பு அம்சங்கள், அதில் புதிதாக இருக்கக்கூடிய வசதிகள் என்ன, அதே போல அண்ணா கேலரியில் இருக்கக்கூடிய அந்த புதுப்பிக்கப்பட்ட சர்வதேச அளவிலான இந்த வீரர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஓய்வு அறை, அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள், அந்த மைதானங்களில் நடைபெற்ற சிறப்பான விளையாட்டுப் போட்டிகள் ஆகிய தொடர்பான அங்கிருக்கக்கூடிய புகைப்படங்கள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றார். புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கேலரி ஏற்கனவே இருந்த கேலரியுடன் அது புதுப்பிக்கும் புனரமைப்பு பணியுடன் சேர்ந்து கூடுதலாக கட்டப்பட்டது. எனவே அதனுடைய அம்சங்கள் என்ன என்பது தொடர்பாக முதலமைச்சர் அங்கிருக்கக்கூடியவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களையும் பார்வையிட்ட முதலமைச்சர் அதனுடைய சிறப்பு அம்சங்களையும் கேட்டறிந்து வருகின்றார். தொடர்ந்து அந்த பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட பகுதியில் முதலமைச்சர் சுற்றி பார்த்து அங்கிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகின்றார். தொடர்ந்து வரும் 22 முதல் அங்கு போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே இந்த புதிதாக திறக்கப்பட உள்ள இந்த கலைஞர் கேலரிக்கான டிக்கெட்டுகளும் ஏற்கனவே விற்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுதிருந்தே தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் சார்பில் புதிதாக திறக்கப்படக்கூடிய இந்த கிரிக்கெட் கேலரிக்கு கலைஞருடைய நினைவாக அந்த கேலரிக்கு பெயர் வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதன்படியே தற்பொழுது முதலமைச்சர் அந்த கேலரியை திறந்து வைத்து அதனுடைய சிறப்பு அம்சங்களை தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றார். பிரபாகரன், இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் கேலரியினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் ஒருமுறை சொல்ல முடியுமா பிரபாகரன்? நிச்சயமாக இந்த இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கின்றார். மிக முக்கிய விருந்தினராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டன் தோனி கலந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த மைதானத்தில் பல முறை இந்தியா மோதிய போட்டிகளை நேரடியாக கண்டுகளித்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர். அவர் ஏற்கனவே இந்த மைதானத்தை புதுப்பிக்கக்கூடிய பணியில் அவருடைய பங்களிப்பாகவும் நேரடியாக 15 லட்சம் ரூபாயை நிதியாக வழங்கியிருக்கின்றார். தற்பொழுது இந்த பணிகள் முடிந்து
அந்த கேலரிக்கு அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. 5306 இருக்கைகள் கொண்ட கேலரியாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. வாலாஜா சாலையிலிருந்து பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த பட்டாபிராமன் கேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கேட் உள்ளே நுழையக்கூடிய பகுதியில் இந்த கேலரியானது கட்டப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அங்கு கார் பைக் ஆகியவற்றுக்கான அந்த பார்க்கிங் வசதி என்பது இல்லாமல் இருந்தது. தற்பொழுது கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேலரிக்கு அடிப்பகுதியில் இந்த பார்க்கிங் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல புதுப்பிக்கப்பட்ட அந்த அண்ணா கேலரியின் பகுதியில் சர்வதேச தரத்திலாக ஒரு ஓய்வறை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஓய்வறைகள் தான் போட்டிக்காக வரக்கூடிய சர்வதேச மற்ற நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய டிரெஸ்ஸிங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் போட்டிக்கு முன்பாக தயாராவதற்கும் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காகவும் இந்த அறையை பயன்படுத்திக் கொள்வார்கள். எனவே அந்ததை மற்ற நாடுகளுக்கு ஒப்பிடுகையில் அந்த தரத்திலான அந்த சர்வதேச தரத்திலான அந்த அறைகள் என்பது ஓய்வறை என்பது கட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியை தான் இந்த சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த கேலரி அதே போல இந்த ஓய்வறை ஆகியவற்றுடன் கூடியிருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் தற்பொழுது முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கின்றது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டன் தோனியும் இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.